ஆமா, இந்த மால் எங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யூடியூப்ல பார்த்த ஓனர். சரி வா, போய் பாப்போம் அந்த மாலுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? ஏதோ டீஷர்ட் இருக்குங்கிறாங்க, மொபைல் ஷாப்ஸும் இருக்குங்கிறாங்க. இந்த மாலுக்குள்ள போனாலே எவ்வளவு பணம் கொண்டு போனாலும் செலவாயிடுமா? என்னது பணம் எல்லாம் செலவாயிடுமா? Bloody sweet. ஹலோ மக்களே, நம்ம இப்போ தாய்லாண்டில் பேங்காங்கிற ஏரியாவில் இருக்கோம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா எம்பிகேங்கிற மாலுக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க, இங்கே என்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பேங்காங்கில் உள்ள ஹாஸ்பிட்டல். உடனே ஹாஸ்பிட்டல் காட்டோன்னே எனக்கு எதாவது ஆச்சு நினச்சி எல்லாம் பயப்பட வேணாம், எனக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தா நீனும் சாவலையா? மாலுக்கெல்லாம் போயிட்டுருக்க வழியில் அப்படியே எல்லாம் அப்படியே சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளை மாரி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடை தான், இந்த சென்னை மதுரை அந்த சைட்லலாம் இருக்கணும், அதேமாரி ஸ்ட்ரீட் ஃபுட் கடையாக தான் இருந்துச்சு. எனக்கு நம்ம இந்த ரோடு இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்தா ஒரு சென்னையில் இருக்கிற ஃபீலிங் தான் வந்துச்சு. ஆமாம், சென்னையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ரோடு, அப்புறம் டிராஃபிக்காக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருக்குது. பார்க்க சென்னை ஃபீலிங் கொடுக்கும். அப்புறம் என்ன, நீங்கள் வந்தாய் மாலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. மாலில் என்ட்ரி கொடுத்தனே என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. சரி, என்ட்ரன்ஸே இப்படி தான் இருக்குது, மாலு எப்படி இருக்குது, சரி சும்மா நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா, போக போக அப்படியே மால் பார்த்தா செம பெருசுங்க. அப்படியே மாலை பார்க்குறப்ப சரி வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே செம க்ரௌட் ஆனால் உள்ளே. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், எல்லோரும் வணக்கம் சொல்லி வரவேற்கிறாங்க கடைக்கு எல்லாம். வணக்கம், வெள்ள விஷய தட்டில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏண்டா வெள்ள வெட்டி தட்டி இப்படி ஒரு வணக்கமா? உனக்கு வணக்கம், ஒரு வணக்கத்தை பார்த்தா கண்ணு இருக்கட்டும்பா. ஐயாடி ரொம்ப படிச்சிருக்கும் போல இருக்கே. லேடிஸ் சமாச்சாரம், ஜென்ஸ் ஹேண்ட்பேகு, சோவு, பேகு எல்லாமே இருந்துச்சு. மாடியே எவ்வளோ அளவு கட்டியிருக்காங்கன்னு தெரியல, எத்தனை மாடின்னு கேட்டால் ஏதோ 6 மாடியோ 5 மாடியோ சொல்கிறாங்க. மாலை பாருங்கள், எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. மாலுக்குள்ளே சாப்பிட்றதுலேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. சில இதில் வீடியோ எடுக்கவும் பார்த்துக்குங்க, சில இதில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறங்க. ஏன்னா நான் தெரியாமல் இந்த ஷாப்பை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்போ அந்த லேடி வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மேலே அந்த ஸ்டிக்கர் ஒட்டிஞ்சு அதை நான் பார்க்காம எடுத்துட்டேன். சரி, நம்ம அப்படியே மேலே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எக்ஸலேட்டர் முடியாமல் மேலே வந்தோம். ஃபுல்லாக பாருங்கள், இவ்வளோ பெரிய மால் இது, இவ்வளோ பெரிய மாலுன்னு நினைக்க. அது உள்ள பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் எல்லாத்தையும் உங்களை சுற்றி காட்டுறேன். ஆனால் என்னால் கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு, ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா அது வீடியோ எடுத்தாலே அவ்வளோ பெருசு நீளமாக போகும் போல. இது வந்து மொபைல் ஷாப்பு, மொபைல் ஷாப்பு, கேமரா, ஐபேடு எல்லாமே இருந்துச்சு. அது கொஞ்சம் தான் எனக்கு எடுக்க முடிஞ்சு, ஏன்னா ஃபுல்லாக எடுக்க முடியல, அது அவ்வளோ பெரிய கடையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் முட்டாய், தாய்லாண்டில் தயாரிக்கிற முட்டாய் மாரி முட்டாய் இதாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், பக்கத்தில் பார்த்தா செல்லு கடை, ஃபுல்லாக இந்த வருஷம் ஃபுல்லாக செல்லு கடையாக இருந்துச்சு. யார் யார் இங்கே வரீங்களோ மறக்காமல் கண்டிப்பாக வந்து இந்த எம்பிகே மாலை சுற்றி பாருங்கள், கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஷூஸ்லேருந்து எல்லாமே, ஷூஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஷூஸ்லாம் பார்க்கும்போது எல்லா கம்பெனிஸும் வச்சுருந்தாங்க, ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் பிராண்டடு தான், ஆனால் எல்லாமே காப்பி பிராண்டட் ஐட்டம் தான், ஆனால் காப்பி. சில கடையில் பார்த்தீங்கன்னா காப்பிலாம் கிடையாது, ஒரிஜினலாகவே இருக்குது. டிஷர்ட் பாருங்கள், டிஷர்ட்லாம் எவ்வளோ எவ்வளோ டிஷர்ட் இருக்குன்னு, எல்லா சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டிஷர்ட்டு, ட்ராக் ஃபேண்டு, இன்னரு எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷூ ஷாப்பு, அதுக்கப்புறம் லேடிஸ் ட்ரெஸ்ஸு, ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஹேண்ட்பேக்லாம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, ட்ராவல் பேக்கு, ஷூஸு, அதுக்கப்புறம் வாட்சு, வாட்சில் நம்மளுக்கு கண்ணாடி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஆச்சரியமாக பார்த்தேன். என் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இதில் காட்டுறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. நான் சொன்னல 5 6
அடுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சிருக்கோம். சரி, நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து ஒரு சாப்பிட்ற இடம், சாப்பிட்ற ஃப்ரூட்ஸு எல்லாமே வைக்கிது. மாதுளை பழத்தை பாருங்கள், மாதுளை பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாமே. அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு டைம் போனதே தெரில. ஆனால் மால்குள்ளே போனீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸ் யாராக இருந்தாலும் சரி, மால்குள்ளே காலையில் போனீங்கனாலும் சரி, மதியம் 12 மணிக்கு தான் மால் திறக்கிறாங்க. சாரி, மதியம் 12 டு 10 மணி அவ்வளோ தான் மால். அதை டைம் கரெக்டாக வச்சு போயிடுங்க. எங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்ததுனால நாங்கள் ஒன்றே மெக்டோனல்ஸ் வந்தாச்சு. மெக்டோனல்ஸில் வந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு திருப்பி நாங்கள் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். சரியா கேஸ், இந்த மாலில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். பேங்காங் வந்தீங்கன்னா யார் வந்தாலும் சரி, எல்லாமே சீப்பஸ்ட்டு பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இந்த மாலை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்க்குறீங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே மக்களே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் இன்னும் என்னென்ன இருக்கோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். ஓகே, பாய்.